ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் முடிக்க போறேன். I will tell you one more thing and I will close. மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனம். If I யோசேப்புனுட இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says about Joseph. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். He did not want to make her a public example since he was a justified man. ஒரு நீதிமான் எந்த மனிதர்களையும் அவமானப்படுத்த மாட்டான். A righteous man will not make any person public shame இப்படி மனசளவுல கூட யாரையும் அவமானப்படுத்த கூடாது. Even in your mind do not make anyone feel ashamed. யாருக்கு முன்னாடி வச்சு நீ இப்படி இருக்க அப்படி இருக்குன்னு பேச கூடாது. Do not insult any man like you are like this or like that. யாரை ஹர்ட் பண்ணிர கூடாது. Do not hurt any person. யாரை வலிக்கிறது மாதிரி ரியாக்ட் பண்ணிர கூடாது. Do not react like it pains for the other person. யாரை அவமானப்படுத்துறது வரட்டும். இன்னைக்கு நாலு வார்த்தை கேக்குறேன், நாலு வார்த்தை பேசுறேன், செருப்பு கழட்டி அடிக்கிறேன், நாலு பேர் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறேன். இதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம், இதல்ல ஒரு நீதிமானுக்கு அடையாளம். This is not a sign of a righteous man. You should not insult any